அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு இடமாற்றம் புரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் இவை அனைத்துக்கும் இந்த அமைப்பு கட்டாயம் இப்போ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க வேறையாவது அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இடமாற்றம் கேட்பாங்க எப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் வரும் எப்போ எனக்கு இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு மாற்றி போடுவாங்க இந்த மாதிரிலாம் நிறையா பேர் கேள்விட்டுக்கிட்டுருப்பாங்க அது எல்லாமே வந்து ஒரே காலகட்டத்தில் நடக்குமானால் நடக்காது அவங்க ஜாதகத்தில் குறிப்பிடத்தக்க அமைப்பு இருந்து அந்த காலகட்டம் நடந்தால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த எந்த பாணியில் கேட்டாலும் சரி ஒரே விஷயம் இந்த குறிப்பிடத்தக்க அம்சங்கள் இருந்தால் மட்டுமே அந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் இப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறது முயற்சி பத்துக்குடையவன் அப்படிங்கிறது கொடுப்பனையை குறிப்பார் இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு எனக்கு இடமாற்றம் உண்டா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்போ என்ன பண்ணணும் லக்னமும் பத்தாம் பாவம் சம்மந்த பண்ணணும் ஏன்னா லக்னம்ங்கிறது ஜாதகர் முயற்சி பத்தாம் பாவங்கிறது கொடுப்பினை முயற்சியும் கொடுப்பணையும் ஒன்றா இருந்தால் தான் அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியும் அப்போது இடமாற்றத்துக்கு மூணாம் பாவம் ஒம்பதாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இவையெல்லாம் ஒத்துழைக்கணும் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் அதிபதி மூணோட தொடர்பு கொண்டாலோ அல்லது ஒன்றாம் அதிபதி ஒம்பதாம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலோ ஒன்றாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலோ சரி அல்லது பத்தாம் பாவம் மூணாம் பாவம் தொடர்பு பத்தாம் பாவம் ஒம்பதாம் பாவம் தொடர்பு பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு இந்த ஆறு அமைப்புகளில் எந்த அமைப்புகள் இருந்தாலுமே அந்த நபருக்கு கட்டாயம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் லக்னம் அப்படிங்கிற ஜா முயற்சி ஜாதகருடைய முயற்சி பத்தக்கூடையவன் அப்படிங்கிறது கொடுப்பினை மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய பாவங்கள் ஆக ஒரு மனிதனுக்கு ஒன்றாம் பாவம் மூணாம் பாவம் ஒன்றாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஒன்றாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அல்லது பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் பத்தாம் பாவம் மூணாம் பாவம் பத்தாம் பாவம் ஒம்பதாம் பாவம் இந்த ஆறு பாவங்களில் எந்த அமைப்பு எப்படி இருந்தாலும் சரி இந்த தொடர்பு வந்துச்சுன்னா கட்டாயம் ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் கட்டாயம் அந்த நேரத்தில் இடமாற்றம் கிடைக்கும் கட்டாயம் அந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இதுதான் கான்செப்ட் முடியுதுங்களா ஆகா ஒன்று பத்தும் வந்து மூணு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு கொள்ளணும் எந்த வகையில் தொடர்பானாலும் சரி நிச்சயமாக அவருக்கு இடமாற்றம் உறுதி அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம் இதுதான் சிம்பிள் லாஜிக் இந்த விதியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பலன்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அமையும் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்